உலகத்துல இருக்கிற ஒரே 7-star ஹோட்டல் இதுதான். மதன் கௌரி மாஸ்க் கழித்து காமிச்சதான் நம்புறீங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே டாலஸ்ட் பில்டிங் நான் காமிச்சேன்ல, அதே மாதிரி வேர்ல்டுலேயே பெஸ்ட் பீச்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பீச்சுக்கு தான் போக போறோம். போற வழியே வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. போனதுக்கு அப்புறம் இந்த பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறப்போ நம்ம ஊர்ல இருக்கிற பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு அப்பதான் புரிஞ்சுச்சு. நம்ம ஊர்ல டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறது தெரிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். பாருங்க, அந்த கவர்மெண்ட் வந்து அந்த நாட்டு மக்களை பத்தி எவ்வளவு கண்டுக்கிறாங்கிறது துபாயில இருக்கிற இந்த ஒரு பீச்சை பார்த்தா தெரியுது. லெட்ஸ் ஸ்டார்ட். வாங்க, இந்த டேபிள் வந்து நம்ம கிளம்புறப்போ கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்கேயும் தேட தேவையில்லை, வந்த உடனே எல்லாத்தையும் இங்கே வச்சுடுறேன், அப்படியே இங்கேருந்து எடுத்துடுறேன். வாங்க. ஸோ ஷைன் இஸ் ஃப்ரம் கானா. அவங்க தான் வந்து நம்ம வெளியே வரப்போலாம் வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு கேப் லாஸ்ட்டு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ ஷைன், யூ ஹாவ் டு கோ டு மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். ஆல்ரைட் ஆல்ரைட். கானாலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர். ஓகே, தேங்க்யூ இந்தியா, தேங்க்யூ கானா. இந்த ரோட்டில் அந்த டாக்ஸி வந்து யூ டர்ன் போட்டு வர முடியாது, அதனால என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, அப்படியே ரிவர்ஸில் வந்து அந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. ஸ்மார்ட். சியர்ஸ். சி யூ. சி யூ. ஹாய். புர்ஜ் அல் அராப். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே நம்மளுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இங்கே வந்து ஒரு 1.5 hours டிலேடாக இருக்குது. ஸோ 1.5 hours பின்தங்கி இருக்கும். அண்ட் இந்தியா வந்து 1.5 hours அஹெடாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் வீடியோ, நம்ம இந்தியாவில் இருக்கிறவமே லேட்டாக போஸ்ட் பண்ணுறோம் வீடியோவை, இங்கே வந்து நம்ம டயத்துக்கு போஸ்ட் பண்ண நினைக்கிறது இன்னும் பின்னாடி போயிடுதா? லெட் சி. முடிஞ்ச அளவுக்கு நான் டயத்துக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆ, இருக்கிறதுல கிரேசியான பில்டிங் நான் வந்து பார்த்ததுலேருந்தே இருந்தாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இந்த முட்டை வந்து ஓட்ட போட்ட மாதிரி இருக்குல்ல, இது என்னது தெரியுமா? இது வந்து ஒரு மியூசியம். அங்க ஒரு மியூசியம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, உள்ளுக்குள்ள எல்லாம் போக முடியும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் அப்படின்னா என்னையை பொறுத்தளவுக்கு பீச் தான். அதுலேயும் வேர்ல்டுலேயே பெஸ்ட் பீச் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பாம் ஜுமேராங்கிற ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டில் இருக்கிற இந்த ஒரு பீச்சில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், மதன பீச்சில் என்ன பெஸ்ட் பீச்சு? மெரினாவும் தான் இருக்குது, அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம ஊரில் சைடு ஃபுல்லாக பீச் தான். இதை ஏன் பெஸ்ட் பீச்சுன்னு சொல்ல போகிறாங்கங்கிற கேள்வி உங்களுக்கு நிறைய இருக்கும். அதுக்கு காரணம் அவ்வளோ இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து காமிக்கவா? இங்கே பாருங்களேன், இந்த இடத்த எண்டு, ஓகேவா? இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பாருங்கள், இல்லை மொத்த தூரத்தையும் கூட பாருங்கள், எங்கேயாவது உங்களுக்கு ஒரு தூசியாவது தெரியுதா? ஏன்னா ப்ராப்பராக இங்கே வந்து ஒரு கொடை மாதிரிலாம் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அங்கே பின்னாடி வந்து வாக்கிங் ட்ராக் இருக்குது, அது கூடவே வந்து சைக்கிளிங் ட்ராக் இருக்குது, அது போக வந்து கிக் ஸ்கூட்டருக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது, ஸ்கேட்டிங்க்குன்னு ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க. ஸ்டோன் வந்து சுற்றி சுற்றி போட்டிருக்காங்க, அந்த ஸ்டோனில் வந்து உட் வச்சு ப்ராப்பராக உட்காருறதுக்கு எம்பெட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை சுற்றி செடி வச்சுருக்காங்க, அந்த செடி கரெக்டாக நிழல் வர்ற மாதிரி ரெண்டு சைடும் வச்சுருக்காங்க. அதை தாண்டி போனோன்னா மணலில் செடி வளருமா? மணலில் இவங்க பூவே வளர வச்சுருக்காங்க, அதுக்கு ப்ராப்பராக டியூபிங்லாம் கொடுத்து வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பீச் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இவங்க வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு முக்கியமான காரணம். இது ஒரு 7-star ஹோட்டல், வேர்ல்டுலேயே இருக்கிற ஒரே 7-star ஹோட்டல் இந்த அல் அரப் புஜியா. ஐயோ, புர்ஜ் அல் அரப். அல் புர்ஜ் அல் அரப், இவங்க பேர் தான் கஷ்டமாக இருக்குது. இதுதான் உலகத்தில் இருக்கிற ஒரே 7-star ஹோட்டல். அண்ட் அதுக்கிட்ட இருக்கிற இந்த ஒரு பீச் வந்து வேற லெவலில் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட், ஜுமேராவில் இருக்கிற நிறைய ஃபாரினர்ஸ் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பீச். ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய வர்ற ஒரு இடங்கிறதுனால இவங்க இது வேற லெவலில் டூரிஸம்காக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச்சில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் உங்ககிட்ட எடுத்து காமிக்க போறேன். பிகாஸ் பீச்சில் வந்து பாகுபாடே கிடையாது, வெள்ளக்காரன் பணக்காரன் ஏழை இந்தியன் பாகிஸ்தான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் வந்து பீச் தான். அடிக்கிற வெயிலுக்கு சுகமா இங்க உட்கார்ந்து இருக்க முடியுது, இந்த நிழலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால உடனே எந்திரிக்க தோண மாட்டேங்குது. இயற்கை எல்லாம் ரசிக்கிறத விட்டு 96 ராம் மாதிரி இல்லாம இறங்கி போய் வேலையை பார்க்கலாம். வாங்க. எப்படி இருக்குது தண்ணி கலரே வேற லெவல்ல இருக்குல்ல, வேற லெவல்ல தண்ணி கலரு, செம்ம நீட்டா வச்சிருக்காங்க, இங்க கூட ஒரு குப்பை இல்ல, வேற லெவல்ல அமைஞ்சிருக்கு இவங்களுக்கு பீச். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பீச்ல கால் நினைக்கலன்னா எப்படி? கால் மட்டும் நினைச்சிட்டு வந்துருவோம். வாங்க. இங்க ஒரு அருணால் சுவாசனைக்கிற மாதிரி ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. எனிவே,
Guys, come on. இது என்ன அரேபியன் சீயா? என்னது இது அரேபியன் சீ? குளிருதுங்க, அடிக்கிற வெயிலுக்கு இது ஹாட்டாக இருக்கும்னு நினச்சா செம கோல்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஃபாரினர்ஸ் இருக்கிற ஏரியாங்கிறதுனால நிறைய வெள்ளக்காரங்க வந்து இங்கே ஸ்விம் பண்ணுறதுங்கிறது ஒரு காமனான விஷயமா இருந்துட்டுருக்கு. அண்ட் குழந்தைங்க யாராவது வந்து தண்ணிக்குள்ளே தெரியாமல் போய் அதுக்கும் டெசிக்னேஷன் ஏரியாலாம் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல மட்டும்தான் ஸ்விம் பண்ணும், இந்த இடத்துல ஸ்விம் பண்ணக்கூடாதுன்னு. அதையும் மீறி யாராவது உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக இங்கே வந்து லைஃப் கார்டு வச்சுருக்காங்க. ஸோ லைஃப் கார்டு நீங்கள் இங்கே பார்க்க முடியும், லைஃப் கார்டு வந்து இங்கே ப்ராப்பராக இருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கே இது வேறு வச்சுருக்காங்க, ஒரு ரெட் கலரில் ஒரு போல் வச்சுருக்காங்க. இந்த ரெட் கலர் ஃப்ளாகோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து தெரியாமல் கூட வந்து இங்கே உள்ளே ஸ்விம் பண்ண போயிடக்கூடாது அப்படிங்கிறதா வந்து இதோட ஒரு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க இங்கே. அண்ட் இது வந்து ஒரு மேன்மேட் பீச் அப்படிங்கிறதுனால மண் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ கொஞ்சம் சாலிடாக வச்சுருக்க முடியுது, ரொம்ப கால் வந்து உள்ளுக்குள்ளே போகாத மாதிரி அந்த இடத்துல கால் உள்ளே போகுது கடல்கிட்ட. இந்த இடத்துல வந்து அவங்களே வந்து அதை ப்ராப்பராக கொஞ்சம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து வண்டி ஓடுற மாதிரி ட்ராக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், ஸோ இங்கெல்லாம் வண்டி நிறைய ஓடி இருக்குது. ஸோ ப்ராப்பராக ட்ராக்கெல்லாம் வச்சுருக்காங்க. நான் உங்ககிட்ட மெயினாக காமிக்கணும்னு நினச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டஸ்ட்பினை சுற்றி தான் மதனு. துபாய்க்கு வந்து அவன் மாலை காமிப்பான், அவன் வந்து பெரிய பெரிய வீடை காமிப்பான், சிங்கம் புலின்னு காமிச்சிட்டு இருப்பான். ஏன்னா டஸ்ட்பினை காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டஸ்ட்பினை சுற்றி பாருங்கள், எங்கேயாவது ஏதாவது ஒரு குப்பையாவது விழுந்து கிடக்கா? ஸோ அந்த டஸ்ட்பினை சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் கூட இந்த டஸ்ட்பினை யாருமே யூஸ் பண்ணுறதில்லன்னு நினச்சிட்டேன். இவ்வளோ நீட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, இந்த பீச்சு இவ்வளோ நீட்டாக இருக்கிறத பார்த்துட்டு, சரி யாரும் டஸ்ட்பினை யூஸ் பண்ணுறதில்ல போல், யாரோ ஒருத்தங்க வந்து லேபர்ஸை வச்சு தூக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையும் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் பால் விளாடுவோம், இந்த இடத்துல நம்ம பேஸ்கெட் பால் விளாடுவோம், இங்கேருந்து குப்பையை தூக்கி போடுவோம், அது வந்து இங்கே பட்டு கீழே விழுவோம், அப்புறம் வந்து இந்த இடம் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும், அதுவே ஒரு குப்பை மேடாக சேரும், அப்புறம் இந்த இடத்துல நாலு குப்பை விழுந்தவொடனே வெளியிலேருந்து வர்றவங்க அந்த குப்பை மேலே போட ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு குப்பையே குப்பையாக்கி வச்சுருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இங்கே வர்றது ஃபாரினர்ஸ், நிறைய பேர் இந்தியன்ஸ் தான் இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ நம்ம ஊர்லேயும் அதே மக்கள் வர்றப்ப ஏன் குப்பையாகுது? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேவ்மெண்ட்டில் தான் எல்லோரும் நடந்து போகிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பேவ்மெண்ட்டில் ஒரு ஹைலைட் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க. மண்ணு பார்த்தீங்கன்னா இந்த பேவ்மெண்ட்டை விட ஹையாக இருக்கா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேவ்மெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஆ, ஸோ அப்போ லாஜிக்காக பார்த்தீங்கன்னா மண் வந்து காத்தடிக்கிறப்ப இந்த சைடு தானே வந்து உழுகணும். பட் ஏன் இங்கே மண் சேரலை தெரியுமா? நான் வந்து பார்த்துட்டேன், வந்ததுலேருந்து ஒரு அஞ்சு பேர், அவங்களோட வேலையாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற மண்ணை தூக்கி மறுபடியும் இந்த இடத்துல சேர்த்து விடுறது தான். மண் இங்கே வந்த உடனே அவங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து இங்கே இருக்கிற மண்ணை அள்ளி மறுபடியும் இதில் போட்டுடுறாங்க. இதை ஒரு ஒர்க்காக வச்சு இங்கே ஒருத்தங்களை பண்ணுறதுக்கு அவங்க பே பண்ணுறாங்கங்கிறத யோசிக்கிறமே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேவ்மெண்ட்டு இந்த வேதேகவு புட்டுட்டோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு நிறைய பேர் ஸ்விம் பண்ணிட்டு வருவாங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி உட்டில் போட்டிருக்காங்க, பெருசாக கால் சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸ்விம் பண்ணிட்டு வரவங்க கால் சுட்டுட்டு இருந்தால் இவ்வளோ இருக்கும், கல்லில் போடாமல் இதில் உட்டில் போட்டிருக்காங்க. ட்ராக் வந்து சைக்கிளிங் போகிறவங்களுக்கு, ஸ்கேட்டிங் போகிறவங்களுக்குலாம் இந்த ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க, ப்ராப்பராக உட்கார்றதுக்கு. இந்த இடம் ப்ராப்பராக உட்கார்றதுக்குன்னு சொல்கிறப்போ கல்லில் உட்காந்தா சுடும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைட் பார்த்தீங்கன்னா உட்டை வந்து கல்லோடையே எம்பெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்னால இந்த இடத்துல உட்காரலாம், இந்த இடத்துல உட்காரக்கூடாது, இங்கே உட்காரலாம், இங்கே உட்காரக்கூடாது, இங்கே உட்காரலாம், கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டிக்கர் வரைக்கும் ஒட்டி வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மாதிரி செடி வளருதுன்னு யோசிப்பீங்களா சொல்கிறேன். பட் எல்லாத்தையும் விட ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாயிலான் இல்லை எந்த பீச்சிலையுமே செடி வளராது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா துபாய்ங்கிறது பாலைவனம். பாலைவனத்தில் என்ன மதனு சுற்றி சுற்றி செடியாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனால் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு பயங்கரமான ஒரு மேட்ரு இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி டியூபை வந்து தண்ணியை வந்து சப்ளை பண்ணுது, அந்த டியூப்லேருந்து அந்த செடிக்கு மட்டும் டைரெக்டாக தண்ணி போகுது, அதனால இங்கே செடிகள் இருக்குது. எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இத்தனைக்கு இது கம்மியாக இருக்கிற சைடு, இன்னும் அந்த சைட் போனோம்னா வந்து க்ரீனரி இன்னும் நிறைய இருக்குது. நான் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சது துபாயில் இருக்கிற பப்ளிக் டாய்லெட்ஸ் தான். ஏன்னா அது ஒரு நாட்டில் இருக்கிற மக்களை வந்து அந்த கவர்மெண்ட் எவ்வளோ கன்சிடர் பண்ணுதுன்னு தெரிய வைக்கும். ஸோ டாய்லெட்ஸ் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. வந்து தேர் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், டிக்கெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இது யாருனாலும் பண்ணுறது. அண்ட் முன்னாடி பாருங்கள், ஒரு பென்ஸ் வந்து பீச்சுக்குள்ளே இறங்க போகுது. வெரித்தன் அளவு ஆர் ஜஸ்ட் லக்கி டு சி திஸ் ஐ கெஸ். செம்ம, அதுக்கு ஒரு பேவ்மெண்ட் வேறு போட்டு இறக்கி வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஊரை குறை சொல்லலை, தப்பு சொல்லலை, பட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். நல்ல விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது தப்பு இல்லை. இல்லை ட்ராக் ரன்னிங்குங்கிறதுனால திஸ் இஸ் கெட்டிங் கிரேசி. கவர்மெண்ட் வந்து மக்கள் ஸ்விம் பண்ணிட்டு வரப்போ உப்பு கறிக்கும்ல, அதனால ஷவர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து கட்டி வச்சுருக்காங்க ப்ராப்பராக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில். அண்ட் அது பின்னாடி இருக்கிறது பப்ளிக் டாய்லெட்டு, அந்த டாய்லெட் அதை விட வேறு லெவலில் இருக்குது. எந்த ஊர் இந்த இங்கே பாருங்களேன், கிரவுண்டில் பாருங்களேன். ஸோ ஷவர் பண்ணுவாங்க, ஷவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக அந்த தண்ணியெல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து வரும்ல, குளிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து போய் சேர்றதுக்கு
மண் அதை சுற்றி இந்த இடத்துல ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ தண்ணி வந்து மண்ணுக்கு வராது, டைரெக்டாக இதுக்குள்ளே விழுந்துடும். அது வந்து அப்படியே கலெக்ட் ஆகி வந்து பப்ளிக் டாய்லெட்டில் இருக்கிற சீவேஜ் சிஸ்டமில் போய் சேர்ந்துடும். ஒரு கவர்மெண்ட் இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? பாம் ட்ரீஸ் அங்கங்கே, இது வந்து இது கூட கவனித்து பாருங்களேன். ஸோ அந்த குளிச்சுட்டு வரவங்க வந்து கால் ஈரமாக இருக்கும்ல, ஸோ இந்த இடத்துல வுட்டெல்லாம் வச்சா வலிக்கிறோம்ல, அதனால இங்கே மட்டும் கல், சொர சொர கல், சாதா கல் கிடையாது. எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் இதெல்லாம் போக கிட்டே வந்து ஒரு பார்க்கு, அந்த பார்க்லேயும் பார்த்தீங்கன்னா கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷனால் இங்கே உட்காரக்கூடாது, உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அதுக்கெல்லாம் போட்டு. வாவ், சீரியஸ்லிங்க, எனக்கு உண்மையிலே வந்து துபாய் கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. அவங்கக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருத்தன் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து உண்மையிலே முன் வந்தால் மட்டுமே தான் பண்ண முடியும். இங்கே இருக்கிற இந்தியன்ஸ் கூட வந்து துபாயோட மண்ணன் அவ்வளோ புகழ்றப்போ வந்து எனக்கு முதல்ல புரியலை, பட் இதெல்லாம் பார்க்குறப்ப தான் அங்கே எவ்வளோ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு செய்கிறாங்கிறது புரியுது. அண்ட் இதுதாங்க சொன்னேன், பாலைவனத்துக்கு நடுவில் எவ்வளோ இவ்வளோ பூங்கிறது தானே யோசிக்கிறீங்க. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கிறேன் இந்த பூ எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள டியூப்பு போகுது பார்த்தீங்களா, இந்த டியூப்பில் வந்து தண்ணி பாஸ் ஆகுது. இந்த தண்ணி வந்து இந்த செடிகளுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாரையும் பூக்க வச்சுட்ருக்குது. என்ன செடி இது? அது என்ன, செம்பருத்தி. செம்பருத்தி செடி மாதிரி தான் இருக்குது, செம்பருத்தி இல்லை செம்பருத்தி மாதிரி இருக்குது, ஆனால் செம்பருத்தி இல்லை, நடுவுலேருந்து ஒரு காம்போ இல்லை, செம்பருத்தி இல்லை பட் செம்பருத்தி மாதிரி இருக்குது. மேலே வந்து ஒரு சோலார் பேனல், இது வந்து டிக்கெட்டு, நம்ம வந்து யாராக இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு காரனுக்கு பார்க்கிங் டிக்கெட்டை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது சோலார் பேனல், செல்ஃப் ரன். அண்ட் இந்த இடத்துல வந்து வண்டி சைக்கிள் யாரும் ஓட்டக்கூடாது, அதே மாதிரி நாயும் யாரும் கொண்டு வரக்கூடாது. அண்ட் அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஜங்க் யார்டு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஜெட்ஸ்கி அப்புறம் வந்து போட்டு, குட்டி குட்டி போட்டு அதெல்லாம் வந்து வச்சுருக்கிறவங்க அதெல்லாம் ஓன் பண்ணுறாங்க இங்கே. ஸோ அவங்கெல்லாம் வந்து வண்டியை போடுறதுக்கு ஒரு பர்டிகுலர் இடம் வச்சுருக்காங்க பாருங்கள், அது கூட நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ஒரு பழைய குட்டவனை இதை விட நீட்டாக நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் ஒர்க் ஆகாதது, பட் இது நல்லா இருக்குல்ல. இதில் தான் வந்து அந்த மாதிரி ஒரு போட்டை வச்சுருக்காங்க. அந்த போட்டு வந்து தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் இறங்குறதுக்கு ஒவ்வொன்றும் டயர் டயர் மாதிரி இருக்குது. நைஸ், ஒரு உடஞ்சி போன ஜெட்ஸ்கி. இது வந்து ஒரு பாலைவனம்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? சீரியஸ்லி லுக் அட் இட், இதை பார்த்தா ஒரு பாலைவனம்னு சொன்னால் நம்ப முடியுமா? புல் பூச்சி கூட, புல் தான் விளையாது, ஆமாம் பூச்சி எப்படி விளையாது, புல் கூட இல்லாத ஒரு இடத்த வந்து இவங்க இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்கிறது சீரியஸாக ஹாட்ஸ் ஆஃப் தான். இதில் வந்து ஆக்சுவலாக இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், இது இன்னும் ஃபுல் ஆகலாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற அளவுக்கு திக்னஸ் இங்கே வந்துடும். பட் இங்கே பார்த்தீங்களா, ப்ராப்பராக ஒரு டியூப், இந்த டியூப் வந்து எல்லா செடிக்கும் வந்து ப்ராப்பராக தண்ணியை சப்ளை பண்ணிகிட்ருக்குது. எந்த அளவுக்கு அந்த புல்லு, இது இது கூட பரவாயில்லங்க பாருங்கள், புல்லு எப்படிங்களே வச்சு பா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற குப்பையெல்லாம், நிறைய குப்பை ஸ்டாண்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துருவாங்க, யார் லேபர்ஸ்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, இந்த குப்பையை ரீசைக்கிள் பண்ணுறதுக்குன்னு கண்ணு முன்னாடியே ஒரு இடம் வச்சுருக்காங்க. அது வந்து எலக்ட்ரிக் குப்பையெல்லாம் போடுறது, பேட்டரிஸை போடுறதுக்கு, என்னென்ன கேட்டகரி வச்சுருக்காங்க பாருங்கள், ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு. வுட்டு மர வேஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே போடணும், லெதர் வேஸ்ட்டை இதுக்குள்ளே போடணும், துணி வேஸ்ட்டெல்லாம் இதுக்குள்ளே போடணும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டை இதுக்குள்ளே போடணும், பெரிய டப்பா இது மட்டும் ஐரோனிக்கலி, பேப்பர் வேஸ்ட் இதுக்குள்ளே போடணும், கார்ட்போர்ட் வேஸ்ட் இதுக்குள்ளே போடணும். ஓ, நம்ம இங்கே வந்த உடனே நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குதுங்க, எந்த குப்பையை உள்ளே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டட் இது வேற நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே புல்லை வளர வச்சிட்டாங்கல்ல, ஓகே சூப்பர். ஆனால் அந்த புல் வந்து அவங்க நினச்சதை விட வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நடுவில் வந்து ஒரு கம்பி வச்சு டிவைடர் போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வேறு டைப் ஆஃப் புல், இதுக்குள்ளே வேறு டைப் ஆஃப் புல், ஏன்னா இந்த புல்லுக்கு மேலே வந்து லேம்ப் இருக்குது. எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாங்க, நம்ம முன்னாடி வந்து ஒரு ஷெவலேயில் வந்து ஒரு குட்டி போட்டை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க, நீங்கள் முன்னாடி பார்க்க முடியும் பாருங்கள். எஸ், எவ்வளோ பெருசு இந்த குட்டி போட், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். வாவ்ல, ஒரு வழியாக நம்மளோட பீச் ட்ரிப்பை முடிச்சாச்சு, காருக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு, பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்குது, நல்ல வேலைக்கே காருக்குள்ளே வந்தோன்னு தோணுது. அண்ட் ஒரு பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒரு விஷயம் தோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே கஷ்டமான விஷயம் தெரியுமா, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் மாஸ்க் போடுறது கிடையாது, பட் மாஸ்க்கை போட்டுட்டு கண்ணாடி போட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, ஏதோ பனிப்பிரதேசத்துக்குள்ளே இருந்து வாழ்கிற மாதிரி இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. அண்ட் காய்ஸ், முன்னாடி இருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வந்து துபாய் ஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி வந்து பழைய துபாய், இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து புது துபாய். ஸோ அந்த துபாயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, பழைய காலகட்டத்திலேருந்து புது காலகட்டத்துக்கு, அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி துபாய் ஃப்ரேம்னு ஒரு பில்டிங்கை சும்மா இதை சொல்கிறதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வர முடியுங்கிறாங்க, எந்த அளவுக்கு இங்கே அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் பணம் இருக்குன்னு.
உங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கவர்மெண்ட் வந்து தன்னோட மக்களை எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளவு முயற்சி செய்யறாங்க டூரிஸ்ட் வரவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதெல்லாம் பார்க்குறப்போ வி ஹவ் அ லாங் வே டு கோ அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை தான் உங்ககிட்ட மெயினாக சொல்ல நினச்சி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் இருக்கிற நிறைய பேர் மதன் மீட்டப் வைக்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் துபாயில் வந்து பயங்கரமாக கேசஸ் போயிட்டு இருக்குது கொரோனாவில், அதனால வந்து எங்கேயுமே வந்து 10 பேருக்கு மேலே சேரக்கூடாதுன்னு ஏதோ ரூல்லாம் போட்டிருக்காங்க. உங்களோட ஆசை என்னன்னா நான் வந்து இங்கே ஒரு மீட்டப் வச்சு என்னை தூக்கி ஜெயிலில் போட்டு என்னை பெர்மனண்டாக துபாயில் உட்கார வைக்கிறது மாட்டினேனா அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து மீட்டப் வந்து கொஞ்சம் யோசனையா இருக்குது, எங்க பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல, கூட்டம் சேர்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க, இன்க்ளூடிங் பீச்லயே கூட்டம் இல்லை. ஸோ பாப்போம் என்ன பண்ணலான்னு. அண்ட் நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன். அண்ட் துபாயில நான் வேற ஏதாவது கவர் பண்ண வேண்டிய இருக்க வேண்டிய இடம்னு ஏதாவது நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லவ் யூ ஆல், சியர்ஸ், ஒரு டேக்கர், பாய், எம்ஜி ஸ்குவாட், சியர்ஸ்.